2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசி இன்று மதியம் 12 மணிக்கு விமானம் மூலம் சென்னை வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாரதா வழங்கினார். சாரதா, தகவல்கள். தமிழகத்துக்கு இன்று கூடுதலாக 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வரவிருக்கின்றன. இன்று மதியம் இந்த தடுப்பூசிகள் வரவிருக்கின்றன. தமிழகத்துக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 6 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசி வந்தது. தற்பொழுது மேலும் 2 லட்சம் கோவிஷீல்டு இன்று வருகின்றன. 5 லட்சம் கோவாக்சின் வரவுள்ளதாக 2 நாட்களுக்கு முன்பு சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருந்தார். அது இன்னும் வரவில்லை, அது வரவிருக்கிறது என்று தமிழ்நாடு நம்பியிருக்கிறது. தமிழகம் மத்திய அரசிடம் கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக தமிழகத்துக்கு 20 லட்சம் தடுப்பூசிகள் தேவை இருக்கிறது என்று அதனை கேட்டு கடிதம் எழுதியிருந்தது. இன்று நடைபெற்ற கூட்டத்திலும் கூட மேலும் தடுப்பூசிகள் தேவை என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை, அதாவது இன்று வரக்கூடிய கோவிஷீல்டு தடுப்பூசியையும் சேர்த்து மொத்தமாக 55 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவிஷீல்டு மற்றும் 8.8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவாக்சின் என மொத்தமாக கிட்டத்தட்ட 64 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளன. நேற்று வரை இதில் 50 லட்சம் பேர் தடுப்பூசிகள் போட்டுக் கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் தடுப்பூசி வீணடிப்பு என்பது 12% இருந்து தற்பொழுது மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. 5% குறைக்கப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை என்றாலும் சில தனியார் மருத்துவமனைகளிலும், சென்னை போன்ற நகரங்கள் அல்லாமல் சில கிராமப்புற மையங்களிலும் கூட தடுப்பூசி தட்டுப்பாடு ஆங்காங்கே நிலவுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோவாக்சின் தடுப்பூசியை கேட்டு வருபவர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு புறம் ஜனவரி 16ஆம் தேதி இருந்த நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மக்களிடம் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கான ஆர்வம் ஒரு புறம் அதிகரித்திருக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னும் தேவையான அளவுக்கான தடுப்பூசிகள் இருப்பு போதிய அளவுக்கு இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய அரசு நேற்று நடைபெற்ற கூட்டத்திலும் கூட தடுப்பூசி எவ்வளவு வீணாகிறது என்பதையும் கணக்கில் எடுத்துக் கொண்டுதான் அந்த மாநிலத்துக்கு தடுப்பூசிகள் ஒதுக்கப்படும் என்பது கூறப்பட்டிருக்கிறது. எனவே தடுப்பூசிகள் ஒதுக்குவதற்கான நிபந்தனைகள் என்பது தடுப்பூசி வீணடிப்பு மற்றும் கடைசியாக 3 அல்லது 6 நாட்களில் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சராசரி எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டுதான் மாநிலங்களுக்கு தடுப்பூசி ஒதுக்கப்படுகிறது. மாநிலத்துக்கு வந்த பிறகு நமது மாநிலத்துக்குள் எந்தெந்த மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்பது குறிப்பாக கவனம் எடுத்துக்கொண்டு அந்த மாவட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எனவே ஒரு சில இடங்களில் பாதிப்பு குறைவாக இருந்து ஆனால் மக்களிடம் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது என்றால் அது போன்ற மாவட்டங்களில் அது போன்ற மையங்களில் தட்டுப்பாடு நிஜமாகவே இருக்கிறது. எனவே பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் கவனம் அதிகம் செலுத்தப்பட்டு முன்னுரிமையும் அது போன்று வழங்கப்படுகிறது. இன்று வரக்கூடிய 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசியும் அதனையும் விரைந்து மாவட்டங்களுக்கு உடனடியாக இன்று இரவுக்குள் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நன்றி சாரதா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு.